ஓகே ஹாய் ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப முக்கியமான ரெண்டு செய்தி, ஒன்னு டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு பணம் சம்பந்தப்பட்டது. இது ரெண்டும் நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ண போறது ஒரு வாட்டி தான் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல ஒரு வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோ போகலாம். ரொம்பவும் நம்ம சேனல் சபா தேங்க் பண்ணிக்கலாம். இது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, உலக அளவில் பெரிய பெரிய எக்கனாமிக்கல் கிரைசிஸ் இந்த கொரோனா கொண்டு வந்திருக்கு. இந்தியாக்குன்றது ஒரே ஒரு இன்கம் சோர்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட் தான். இப்போ அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டையும் விட்டு வைக்காம அசெஞ்சர் அப்படிங்கிற நிறுவனம் இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற தௌசண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ், அதாவது அசெஞ்சர் நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஆயிரக்கணக்கான ஊழியர்களை நாங்கள் லே ஆஃப் பண்ண போகிறோம், வேலையை விட்டு தூக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை அசெஞ்சர் நிறுவனம் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நடக்க போதா, நடக்காம இருக்கணும்னு எல்லாம் வேண்டிப்போம். ஸோ இது நடந்துச்சுன்னா இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ரெண்டாவது விஷயம் எஜுகேஷன். எஜுகேஷனை நம்ம ஸ்கூல் காலேஜ்னு பிரித்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்கூல். ஸ்கூல்ஸ்னாவே எல்லா பேரண்ட்ஸோட மனசில் வர்றது என்ன அப்படின்னா, ப்ரைவேட் ஸ்கூலில் நம்ம பசங்களை சேர்க்கணும், அங்கே வந்து அவங்க நல்லா படிப்பாங்க, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இன்வால்வ் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கும். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் அட்மிஷன் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி ஒரு சேஞ்சாக இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் அட்மிஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிஜமாவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்னு சொல்லலாம். ஏன்னா திரும்பவும் கவர்மெண்ட் ஸ்கூல் அதோட பவரை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ காலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பசங்க மனசில் இருந்த ஒரு கேள்வி தானே, நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம், இது எங்கே போய் முடிய போகுது, நாங்கள் காலேஜுக்கு போய் 4 மாதம் ஆச்சு, செமஸ்டர் எக்ஸாம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்னு எல்லாம் தேடிட்டு இருந்தப்போ யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனோட ஏன்னோ அவங்களோட கைட்லைன்ஸ் படி ஒவ்வொரு ஸ்டேட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, எக்ஸாம் வந்து நாங்கள் போஸ்ட்போன் பண்ணுறோம், கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தமிழ்நாடு சிஎம் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபைனல் செமஸ்டர் தவிர மிச்ச எல்லா எக்ஸாம்ஸையும் இந்த வருஷத்துக்கு நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான அப்டேட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ மூணாவது செய்தி என்ன அப்படின்னாக்கா, தலைவர் நித்யானந்தா பற்றி, அதாவது நித்யானந்தா வந்து வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காரு. பாஸ்போர்ட்டு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் கைலாசா, கைலாஷியன் டாலர், அவருக்கு ஒரு கண்ட்ரி, இந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருந்தார். இதெல்லாம் பார்த்த ஒரு சாமானிய மக்களில் ஒருத்தவர், அதாவது மதுரையை சேர்ந்த ஒரு ஹோட்டல் உரிமையாளர், ஒரு விஷயம் ஒரு கடிதம் அனுப்புறாரு. யாருக்குன்னா மிஸ்டர் நித்யானந்தாக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாரு. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்காருன்னா, நீங்க கண்ட்ரி ஆரம்பிச்சிட்டீங்க, அந்த கண்ட்ரில மக்கள்னு வசிக்கிறாங்க, ஸோ அந்த மக்களுக்கு பசின்னு ஒரு வேலை வரும், அந்த பசின்னு வரப்போ ஒரு ஹோட்டல் தேவைப்படும், அந்த ஹோட்டல் என் ஹோட்டலா இருந்தா சந்தோஷப்படுவேன், ஸோ எனக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அங்க வந்து ஹோட்டல் ஓபன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி மதுரையில இருக்கிற ஒரு ஹோட்டல் உரிமையாளர் ஒரு லெட்டர் அனுப்புறாரு நித்யானந்தாக்கு. ரெண்டு விஷயம் நடந்திருக்கும். ஒன்னு, அவர் ரிட்டர்ன் ரிப்ளை பண்ணாம இருந்திருக்கணும், இல்ல ரிப்ளை பண்ணிருக்கணும். ரிப்ளை பண்ணாம இருந்தா காமெடியா முடிஞ்சிருக்கும், ரிப்ளை பண்ணதா ரொம்ப சீரியஸா இருக்கும். நித்யானந்தா ரிப்ளையும் பண்றாரு. ரிப்ளைல என்ன போடுறாரு அப்படின்னா, அதாவது அவர் லெட்டர் ரிப்ளையும் அனுப்புறாரு, பிளஸ் பப்ளிக்கா ஒரு அவரோட ஸ்டைல யூடியூப்ல வந்து அவர் ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட கமிட்டிக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அதாவது மதுரை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து யாரு வந்தாலும் உடனே அக்செப்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட்டை கொடுத்துருக்காரு. ஹோட்டலோட உரிமையாளர் ரொம்ப குஷியாயிட்டாரு. ஓகே, நித்யானந்தா எனக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டாரு, ஸோ இந்த விஷயம் நிஜமாவே சீரியஸா நடக்க போகுது, இனிமேல் எப்போ அங்க ஹோட்டல் ஓபன் பண்ணாலும் என்னோட தான் ஃபர்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப குஷியில் ஆயிட்டாரு. ஸோ இது மூணு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஏன்னா நம்மளை சுத்தி அவ்வளோ நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி மிஸ்டர் சுஷாந்த் சிங் ராஜ்பூத் அவரோட டெத் வந்து அஃப்கோர்ஸ் பெரிய ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு. அவர் இறந்தாரா, கொலை செய்யப்பட்டாரான்னு இது வரைக்கும் எல்லா போலீஸும் எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அவர் போட்டு அந்த பச்சை கலர் பைஜாமெல்லாம் தூக்கு போட்டுட்டாருன்னு. இப்ப சிபிஐ வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவர் படுத்திருந்த பெட்ல பாத்ரூம் பெல்ட் இருக்கும், அதாவது நீ குளிச்சுட்டு போட்டுப்பாங்கல்ல ஒரு 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 ஜாக்கெட் மாதிரி, ஸோ அதுல பெல்ட் இருக்கும், அந்த பெல்ட் கடந்துச்சு, அது எப்படி வந்துச்சு, ஒருவேளை அவரை அதனால கொலை செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கோணத்தை சிபிஐ தேட ஆரம்பிச்சிருக்காங்க. எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலோட அந்த சீஃப், அதாவது அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டை பார்த்த சீஃபும் அதான் சொல்லியிருக்காரு, இது நீங்க தற்கொலைங்கிற கோணத்தை தள்ளி வச்சுட்டு கொலை அப்படிங்கிற கோணத்தை தேடி பாருங்க, உங்களுக்கான பதில் கிடைக்கும் சொல்லி அந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலோட டாக்டர் சீஃபும் சொல்லியிருக்காரு. ஸோ பாப்போம் எங்க போய் முடியும் தெரியல. இதுக்கும் அடுத்தபடியா நார்த் கொரியாவோட மிஸ்டர் கிம் ஜோ, அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஃபர்ஸ்ட் கோமான்னு சொன்னாங்க, அப்புறம் இறந்துட்டாருன்னு சொல்லி சவுத் கொரியாவோட யூனோ டிடெக்டிவ் டீம் சொல்லியிருந்தாங்க. இப்போ திரும்ப நார்த் கொரியாவோட மிஸ்டர் கிம் ஜோங் உன் இருக்காரு அப்படின்ற மாதிரி அவரே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. அந்த வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா அவர் கையில் சிகரெட் வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ்லாம் வந்திருக்கு. ஸோ அது உண்மையா பொய்யா, அவர் நிஜமாவே இன்னும் இருக்காரா, இல்லை பழைய வீடியோஸை வந்து பிளர் பண்ணி இப்போ போட்டு காமிச்சிட்டு இருக்காங்களா,
என்னன்னு ஒண்ணுமே புரியல, பட் அவரா வந்து என்னைக்கு லைவா ஒரு வீடியோ கொடுக்கறாரோ அது வரைக்கும் நம்ம எதையுமே நம்ப முடியாது. சோ காத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்க விஷயங்கள். ஓகே, இப்ப அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ரெண்டு முக்கியமான செய்தியில முதல் செய்தி என்ன அப்படின்னா, டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது உங்க எல்லாத்துக்குமே தெரியும், இந்தியா ஒரு பக்கம், பாகிஸ்தானும் சைனாவும் ஒரு பக்கம், அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. சைனாவால இப்ப பெரிய மூவ் எதுவும் எடுத்து வைக்க முடியல. காரணம் என்னன்னா, சைனா வந்து பிளட்ல மாட்டிக்கிச்சு, கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு இஷ்யூல மாட்டிக்கிச்சு. ஸோ அவங்க ஃபுல்லி பிளாக். பாகிஸ்தானுக்கு வந்து சைனா கூட இருக்காங்க ஒரு தைரியத்துல நிறைய பெரிய பெரிய மூவ்லாம் பாகிஸ்தான் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ரீசெண்டான டைம்ல பாத்தீங்கன்னா அதிகமா நியூஸ்ல வருது இப்ப பாகிஸ்தான் பேரை தான் இருக்கு. ஸோ அப்பேற்பட்ட பாகிஸ்தான் ஒரு சூப்பர் மூவா எடுத்து வைக்கலாம்னு ஆசைப்பட்டு ஜெர்மனிகிட்ட போய் ஒரு விஷயம் கேட்கறாங்க. என்னன்னா, நீர்மூழ்கி கப்பல் இருக்குல்ல, பேசிக்கா நீர்மூழ்கி கப்பலோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, ரெண்டு நாள் தண்ணிக்கு கீழே கொஞ்ச நேரம் வெளில வந்திருக்கணும். அதுதான் வந்து நீர்மூழ்கி கப்பலோட டெக்னாலஜியா இருந்துச்சு. அதை பிரேக் பண்ற மாதிரி, அதாவது ஒரு வாரத்துக்கு மேல வரைக்கும் தண்ணிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் அப்படிங்கிற டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி ஜெர்மனி கிட்ட இருக்கு. ஸோ பாகிஸ்தான் ஜெர்மனிட்ட போய் கேட்கறாங்க, எங்களுக்கு வந்து தண்ணிக்கு கீழே ஒரு வாரம் வரைக்கும் இருக்கணும். இதை யோசிச்சு பாருங்க, ஏன் இருக்கணும் அப்படின்னா, இந்தியன் ஓஷன் வழியா தான் நிறைய ட்ரேடிங் நடக்குது. 80% ட்ரேடிங் உலக அளவுல கடல் பக்கத்துல இந்தியன் ஓஷன்ல தான் நடக்குது. ஸோ பாகிஸ்தானுக்கு நம்ம கடலை யூஸ் பண்றதுக்கான தேவை இருக்கு. அதனால ஒரு வாரம் வரைக்கும் தண்ணிக்கு கீழே இருக்கிற மாதிரி டெக்னாலஜி எங்களுக்கு தேவைப்படுதுன்னு போய் ஜெர்மனிட்ட கேட்கறாங்க. ஜெர்மனி என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரெயிட் டேங்கால பண்ண முடியாது, நீங்க கிளம்பி போங்கன்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, 2017 பாகிஸ்தான் காபூல்ல ஜெர்மனியோட எம்பசி இருந்துச்சு. அந்த எம்பசியை குண்டு வச்சு தீவிரவாத டீம் தகர்த்துட்டாங்க. அந்த விபத்துல 150 பேர் இறந்துருந்தாங்க. இதுக்கு ஆக்ஷன் எடுக்க சொல்லி ஜெர்மனிலேருந்து அபிஷியல் லெட்டர் மெயில் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போச்சு. பாகிஸ்தான் தரப்புலேருந்து எந்த ஒரு பெரிய ஆக்ஷனுமே எடுக்கல. இன்ஃபேக்ட் அவங்க அந்த தீவிரவாத டீமுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிறத மனசுல வச்சு ஜெர்மனி இப்ப பாகிஸ்தான் எங்களால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம மனசுல ஒரு கேள்வி வரும், பாகிஸ்தானுக்கு அந்த டெக்னாலஜி தேவைப்படுதுன்னா நம்ம கிட்ட இருக்கா, நம்ம அதை ஏன் வாங்க மாட்டோம், நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு. ஆக்சுவலா 2024 இது ஃபுல்லா வெளில வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஆர்டிஓ டீம் சொல்லியிருக்காங்க. இது போன வருஷமே எடுத்து வச்ச ப்ராசஸ் தான். 2024 நம்ம வந்து நம்மள்ட இருக்க கப்பல்கள்ல ஒரு சில கப்பல்களை ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜி உள்ள பில்ட் பண்ணிடுவோம். ஸோ வி ஆர் இன் அ சேஃப் சைட் அப்படிதான் சொல்லும். பாகிஸ்தானுக்கு முடியாதுன்னு ஜெர்மனி சொல்லிட்டாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஒரு விஷயம் பணம். பணம்ங்கிறது நம்ம கைக்கு எப்போ அதோட தேவை அதிகமாச்சு அப்படின்னா, 500 நோட்டு 1000 நோட்டு இல்லைன்னு சொன்னாங்கல்ல, ஸோ அப்போதான் நமக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே, பணம் இல்லாமல் ஒரு 3 நாள் வரைக்கும் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வர வந்த நோட்டு தான் 2000 நோட்டாக இருக்கட்டும், 500 நோட்டு, 100, 200, 20, 50, 10 அது எல்லாமே அதுக்கப்புறம் வந்ததுதான். ஸோ இதில் 2000 நோட்டு இருக்குல்ல, அதை வந்து நாங்கள் இந்த வருஷம் ஒரே ஒரு நோட்டு கூட அச்சடிக்கல அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. காரணம், 27638 நோட்டுகள் நாங்கள் பிரிண்ட் அடித்தோம், அதில் வெறும் 2.4% நோட்டு தான் இப்போ புழக்கத்தில் இருக்குது. மிச்சம் யாருமே, அதாவது மக்கள் யாரும் 2000 நோட்டை நான் யூஸ் பண்ண விரும்பலை. ஸோ நாங்கள் அதை பிரிண்ட் பண்ணதே ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே இன்னும் 2-3 விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, 500 நோட்டு 1438 கோடி 500 நோட்டு நாங்கள் பிரிண்ட் அடிக்கலாம்னு கொடுத்துருக்கோம், அதில் 1200 கோடி 500 நோட்டு எங்கள் கைக்கு வந்துச்சு, இப்போ மக்களோட புழக்கத்தில் இருக்குது. ஸோ மிச்சம் இருக்க 268 கோடி வந்து சீக்கிரமாக வந்துடும், வந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாகிடும் மக்களோட டிரான்சாக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200 நோட்டும் அதே மாதிரி தான், 200 நோட்டு 330 நோட்டும் 100 நோட்டு 205 நோட்டும் அதாவது 330 கோடி நோட்டும் 205 கோடி நோட்டும் வரத்துக்கான வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ அதுவும் வந்துச்சுனாக்கா டிரான்சாக்ஷன் அதிகமாகும், பட் வேலைக்கு போகணும், சம்பளம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஏடிஎம்க்கு போகணும், யூஸ் பண்ணணும், அப்போ தான் அந்த நோட்டு வெளியில் வந்து எல்லா கைக்கும் வரும். பட் அஃப்கோர்ஸ் 2000 நோட்டை இந்த வருஷம் ஒரு நோட்டு கூட பிரிண்ட் பண்ணலை அப்படின்னு அபிஷியலாக ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம செய்தி. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ண போறது ஒரு வாட்டி தான், பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் வர வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். நம்ம நாளைக்கு இன்னொரு முக்கியமான செய்தியை மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை.